Hi friends, welcome to Akka Samayal. இன்னைக்கு நம்ம வந்து கடம்பா ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து இந்த கடம்பா சாப்பிட்டீங்கனாக்கா முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது friends. எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Friends, இப்ப கடம்பா 65 செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா கடம்பா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சம் corn powder, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கம்மியா அரிசி மாவு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் போல தயிர், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா, கொஞ்சோண்டு புதினா. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து கடம்பா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு, கரம் மசாலா, கொஞ்சோண்டு புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மசாலா இது மாதிரி நல்லா கோட்டாக இருக்கணும். நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து நல்லா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆகட்டும், நம்ம அப்புறமா செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பக்கம் பேன் வச்சாச்சு, பேன் சூடாகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம ஆக்டோபஸ் போட்டுடலாம், கடம்பா போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடம்பா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்த இருக்கதும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடம்பா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அக்கா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.